விரைவுச் செய்திகள். இலங்கை தமிழர்கள் மீண்டும் இலங்கைக்கு செல்ல விருப்பம் தெரிவித்தால் அவர்களை சொந்த நாட்டிற்கே அனுப்பி வைக்க தமிழக அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்கும் என்று மாநில சிறுபான்மையினர் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் மஸ்தான் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் மேல்மனவூரில் இலங்கை தமிழர் முகாமில் கட்டப்பட்டு வரும் 220 வீடுகளின் கட்டுமான பணிகளை அமைச்சர் மஸ்தான் ஆய்வு செய்தார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த வீடுகள் 6 மாத காலத்திற்குள் கட்டி முடிக்கப்படும் என்று உறுதியளித்தார். இலங்கை வாழ் தமிழர்கள் குடியுரிமை பெற மத்திய அரசிடம் தமிழக அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் அவர் கூறினார். புதுதில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் தமிழ் இலக்கியவியல் என்னும் தனித்துறை தொடங்கிட தமிழக அரசு 5 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கி ஆணை பிறப்பித்துள்ளது. இந்த பல்கலைக்கழகத்தின் இந்திய மொழிகள் மையத்தில் தமிழ் பிரிவு உள்ளிட்ட பல்வேறு மொழிகளுக்கான இருக்கைகள் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் தமிழ் இலக்கியவியல் ஆய்வு, தமிழ் மற்றும் திராவிட மொழியியல் ஆய்வு, தமிழ் மற்றும் தென்னக வரலாற்றியல் சமூகவியல் ஆய்வு என 3 வகையாக விரிவுபடுத்தி இப்பல்கலைக்கழகத்தில் உள்ள தமிழ் பிரிவு இனி தமிழ் இலக்கியவியல் என்னும் தனித்துறை செயல்படும் எனவும் இதற்காக 5 கோடி ரூபாய் நிதி வழங்க ஆணையிடப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சிறுபான்மையின மக்களின் குறைகளை உடனுக்குடன் தீர்க்க தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் காந்தி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாநில சிறுபான்மையினர் நலன் மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் நலன் சார்பில் இலவச மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அமைச்சர் காந்தி, சிறுபான்மையின மக்களின் கல்வி, வேலைவாய்ப்பு, பாதுகாப்பு உள்ளிட்ட தேவைகளில் தனி கவனத்தை மாநில அரசு செலுத்தி வருவதாக கூறினார். கல்வி உதவி திட்டத்தின் கீழ் 6000 மாணவர்களுக்கு 1 கோடி ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் காந்தி தெரிவித்தார். பெங்களூருவில் பெய்து வரும் கனமழையின் எதிரொலியாக பல்வேறு மென்பொருள் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் கூட்டத்திற்கு மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அழைப்பு விடுத்துள்ளார். பெங்களூருவில் கடந்த 2 நாட்களாக பெய்யும் கனமழையால் வாகன சேவை தடைபட்டுள்ளது. இதனால் டிராக்டர்களில் ஐடி ஊழியர்கள் தங்கள் அலுவலகத்திற்கு செல்ல நேர்ந்தது. இந்த சூழலில் மென்பொருள் நிறுவனங்களின் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ள அமைச்சர் அஸ்வத் நாராயணா, கனமழையால் தாங்கள் சந்திக்கும் பிரச்சினைகள் குறித்து தொழிலதிபர்கள் தாராளமாக பேசலாம் என கூறியிருக்கிறார். நீட் தேர்வில் வெற்றி பெற முடியவில்லை என்பதற்காக மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது என சட்டப்பேரவை துணைத்தலைவர் பிச்சாண்டி அறிவுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் மங்கலத்தில் பள்ளி மாணவர்களுக்கு மிதிவண்டி வழங்கும் விழாவில் பிச்சாண்டி பங்கேற்றார். இதைத் தொடர்ந்து பேசிய அவர், நீட் தேர்வில் வெற்றி பெற முடியவில்லை என்றால் வேறு துறையில் சாதிப்பதற்கான எதிர்கொள்ளும் மனநிலையை மாணவர்கள் உருவாக்க வேண்டும் என்றார். இந்த விழாவில் மாவட்ட கல்வி அலுவலர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நவராத்திரி விற்பனை கண்காட்சியில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியகருப்பன் தொடங்கி வைத்தார். இதில் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் சார்பில் அனைத்து மாநிலங்களைச் சேர்ந்த சுய உதவிக் குழுக்கள் தயாரிக்கும் பொருட்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த திறப்பு விழாவில் ஊரக வளர்ச்சித்துறை முதன்மை செயலாளர் அமுதா, சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா்.